Yeah.
கண்களுக்குள்ளே பிரகாசிப்பதாக. எல்லார் கண்களை மூடி பயபக்தியோடு இயேசுவை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி பாருங்கள். ஓ, அவர் இன்றைக்கு பிறந்திருக்காவிட்டால் இன்றைக்கு இந்த உலகமே இருந்திருக்க மாட்டாது. அவர்தான் நம்முடைய தெய்வம், அவர்தான் சரித்திர நாயகன், அவர்தான் நம்முடைய மீட்பு, அவர்தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். சகல பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ள வாசமாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சுகம் அவருக்குள்ளே, சந்தோஷம் அவருக்குள்ளே, விடுதலை அவருக்குள்ளே. வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார். இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது, உண்மையாய் நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் உண்டாயிருக்கும். இப்பொழுது எல்லா கண்களை மூடி பயபக்தியோடு அருமையான தேவசாமி, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரகாசம் வேண்டும். ஆமென். இயேசு வந்து விட்டாலே போதும், ஒன்றுமே இருக்க முடியாது. ஆமென். அவர் வந்தால் போதும், அவர் தொட்டால் போதும், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாரும் அப்படி கண்களும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க சமாதான பிரபுவாக வாங்கப்பா, ஆலோசனை கர்த்தாவாக வாங்கப்பா, நித்திய பிதாவாக வாங்க ஆண்டவரே, அதிசயமானவராய் வாங்கப்பா. நம்முடைய வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். இந்த கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்மத்திலே, இயேசு நமக்குள்ள நம்மத்திலே பிறந்து அந்த மெய்யான ஒளி நமக்குள்ள பிரகாசிப்பதாக. வலதுகிற தயதி சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில பிரகாசமாய் வாங்கப்பா, பிரகாசமாய் வாங்க, ஒளியாய் வாங்க, ஒளியாய் வாங்க, ஒளியாய் வாங்க சொல்லுங்க, அறிக்க பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அவர் வந்தால் போதும், ஆமென். அவர் தொட்டால் போதும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.